மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பச்சினம்பட்டி கிராமத்தை சார்ந்த விவசாயி திரு என் வெங்கடேசன் தனது நிலத்தில் பாரம்பரிய முறையில் சாகுபடியை மேற்கொண்ட இவர் தற்போது தனது மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தின் அறிவுறுத்தலின்படியும் தொழில்நுட்ப மேலாண்மையின் கல்வி பயனடைந்து தனது விவசாய பூமியில் நேரடி நெல் விதைப்பு சாகுபடியில் வெற்றி கண்டவர். அவர் எவ்வாறு அதனை மேற்கொண்டார் என்பதனை கூற கேட்டபோது, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கல்லாவி அருகே உள்ள பச்சனாம்பட்டி என்ற சிறு கிராமத்தில் வசித்து வருகிறேன். என்னுடைய பெயர் வெங்கடேசன். எங்கள் அப்பா காலத்திலேருந்து சாதாரண நடவுமுறை நெல் நாங்கள் செஞ்சிட்டு வரோம். நான் இங்கே பையூர் பண்ணைக்கு வந்துட்டு அவங்கள வந்து சந்தித்தேன். அவங்க வந்து எனக்கு நல்ல முறையில் வந்து பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சியை நான் நல்லா கற்றுக்கிட்டு போயிட்டு எங்கள் நிலத்தில் 1 ஏக்கர் மட்டும் நான் தேர்ந்தெடுத்து இந்த நேரடி நெல் சாகுபடி முறையை கையாண்டேன். எனக்கு வந்து நாற்றங்கால் செலவில்லை, அது ஒரு காசு மிச்சம் ஆச்சு. அதே மாதிரி களை எடுக்கிறது வந்து கோணாவிடர் போட்டு களை எடுத்தாங்க, அதனால் களை கட்டுப்பாடும் ஆச்சு. அந்த களை எடுக்கிற செலவும் எனக்கு வந்து மிச்சம் ஆச்சு. இந்த சாதாரண நடவு முறையில் பார்த்திங்களா, இன்றைக்கி ஆள் பற்றாக்குறையில் ஆள் கிடைக்காதனால நம்ம அந்த நேரத்தில் நடவு செய்ய முடியறதில்ல. அதனால் என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட நமக்கு அது ரொம்ப ஃபால்ட் ஆகுது. ஆள் பற்றாக்குறையினால் நமக்கு அது கிடைக்காதனால இந்த ட்ரம் சீடு, இந்த நேரடி நெல் வந்து சும்மா 1 ஆள் போதும். 1 ஏக்கர் வந்து 2 மணி நேரத்தில் 1 ஏக்கர் வந்து நாங்கள் செஞ்சிட்டோம். கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு 3000 ரூபா மிச்சம் ஆச்சுங்க. ட்ரம் சீடு செஞ்சதுனால ஒரு 3000 ரூபா எங்களுக்கு வந்து அதில் பெனிஃபிட் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்களா, ஒரு குத்து ஒன்று நல்லா பெருசு பெருசாக வந்துச்சிங்க. அவர் வேளாண்மைத்துறை அலுவலர்கள் அப்பப்போ கூட்டிகிட்டு போய் காமிச்சு எனக்கு நல்லா உதவி பண்ணாங்க. எனக்கு வந்து மகசூல் பார்த்தீங்களா, வருஷம் 19 மூட்டை நெல், 18 மூட்டை நெல் தாங்க அடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த நேரடி நெல் சாகுபடி செஞ்சதுனால எனக்கு 26 மூட்டை நெல் கிடச்சி, அது இல்லாமல் மாட்டுக்கு வந்து தீவனம் புல் கூடுதலாக கிடச்சி இன்னமும் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அந்த புல்லை. அதனால் அந்த புல் வந்து நமக்கு மாட்டுக்கு தீவன புல்லும் வந்து அதிகமாகுது. தண்ணின்னு பார்த்தீங்களா, குறைஞ்ச அளவு தண்ணி இருந்தாவே போதும். தண்ணி சிக்கணும், ஒரு நாள் விட்டு ஒரு நாளே தண்ணி கட்டினாங்க. அதனால் தண்ணி சிக்கனமாக வந்து நமக்கு அதில் கூடுதலாக கிடச்சி அது ஒரு லாபம் நமக்கு நிறைய இருந்துச்சிங்க. செலவு பார்த்திங்களா, இந்த சாதாரண நடவு முறையில் வந்து வருஷம் 16000 ரூபா செலவு பண்ணுவோம். ஆனால் அந்த 16000 கூட நெல் வரதில்லைங்க. இந்த முறை பார்த்திங்களா, எங்கள் இந்த நேரடி நெல் விதைப்பில் பார்த்திங்களா, எனக்கு 8000 தாங்க செலவாச்சு. அதில் பார்த்திங்களா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபா எனக்கு அதுலேயே கெயினு. இந்த அது இல்லாமல் தீவனம், கால்நடைக்கு தகுந்த தீவனம் எங்களுக்கு கிடைச்சி நல்ல கெயினுங்க. ஒவ்வொரு விவசாயம் இதை வந்து இந்த முறையை கையாண்டால் இந்த உணவு பற்றாக்குறைங்கிறதே நமக்கு வராதுங்க. இந்த பயிர் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து நான் கற்றுக்கிட்டு போன இந்த நேரடி நெல் சாகுபடி முறையை வந்து எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 10 விவசாயிகளை செய்ய வச்சேங்க. 10 விவசாயிகளும் வெரி சக்ஸஸ்ஃபுல்லானாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது ஏக்கர் கணக்கில் செஞ்சாங்க, 10 மூட்டை 12 மூட்டை இந்த மாதிரி கூடுதலாக எங்களுக்கு லாபம் கிடைச்சி இப்போ எல்லாமே வந்து எங்கள் ஊரில் வந்து நாங்கள்லாம் நேரடி நெல் சாகுபடி செய்கிறதுக்கு எல்லா விவசாயிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வராங்க எங்களுடைய இந்த முறையை பார்த்துட்டு. அதனால் இனி வரும் காலங்களில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் இந்த முறையை நீங்கள் கையாண்டு நல்ல லாபத்தை வந்து நீங்கள் பெறலாம். தாவரங்களில் ஏற்படும் நோய்கள் உலக அளவில் உற்பத்தியில் பெரும் வீழ்ச்சியை உண்டாக்கி வருகின்றன. ரசாயன மருந்துகள் மற்றும் உரங்களின் விலை அதிகமாக உள்ளன. இவை பக்க விளைவுகள் மற்றும் எதிர்மறை விளைவுகளை உண்டாக்கி வருகின்றன. பயிர் நோய்களை தடுக்கும் வகையில் தாவரங்களுக்கு உயிர் எதிர்கொல்லிகள் பெரிதும் உறுதுணையாக இருந்து வருகின்றன. உயிர் எதிர்கொல்லிகள் சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாமலும் மற்றும் பொருளாதார சுமையை ஏற்படுத்தாமலும் உள்ளன. இவ்வகை உயிர் எதிர்கொல்லிகள் பயிர்களை எவ்வாறு பாதுகாக்கின்றன என்பதை கிருஷ்ணகிரி மாவட்டம் பயிர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் நோயியல் துறையின் உதவி பேராசிரியை முனைவர் கே கல்பனா அவர்கள் விளக்கமளிக்கிறார். இன்றைய வேளாண்மையில் ரசாயனம், பூச்சி மற்றும் பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்துவதால் சுற்றுப்புற சூழல் மாசுபடுவதோடு மட்டுமல்லாமல் பூச்சி மற்றும் நோய் காரணிகள் நோய் எதிர்ப்பு திறனை
வளர்த்துக்கொள்கின்றன. அது மட்டுமல்லாமல் உணவு பொருட்களில் முக்கியமாக தானிய பயிர்கள் மற்றும் பழப்பயிர்களில் நச்சுத்தன்மை தங்கி மாசு விளைவிக்கிறது. ஆனால் உயிர் எதிர்கொள்ளிகளை பயன்படுத்தும் போது இந்த சுற்றுப்புற சூழல் வந்து பாதிக்கப்படாமல் உணவுப் பொருட்கள் நச்சுத்தன்மை தங்காமல் மக்களுக்கு நல்ல சத்தோடு வாழ வழிவகுக்கிறது. இந்த நோய் உயிர் எதிர்கொள்ளிகள் இரண்டு வகையாக இருக்கின்றன. ஒன்று பாக்டீரியா வகையை சார்ந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், இரண்டாவது பூஞ்சான வகையை சார்ந்த ட்ரைகோடர்மா விரிடி. இந்த இரண்டு வகையான நோய் உயிர் எதிர்காரணிகள் பயூர் மண்டல ஆராய்ச்சி நிலையம் உயிரியல் நோய் கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் அதிக அளவு உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு நாங்கள் விநியோகித்து கொடுக்கிறோம். நீங்கள் இப்பொழுது பார்ப்பது வந்து சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் நன்மை செய்யும் பாக்டீரியா நோய் உயிர் எதிர்காரணி. இதனுடைய மூலவித்து இதுதான். இதை பயன்படுத்தி தான் நாங்கள் இனப்பெருக்கம் செய்து இதை வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். இது மட்டுமல்லாமல் இது இரண்டாவதாக நீங்கள் பார்ப்பது வந்து நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானம் ட்ரைகோடர்மா விரடி. இது வந்து மூலவித்து. இதை பயன்படுத்தி நாங்கள் இனப்பெருக்கம் செய்து விவசாயிகளுக்கு நாங்கள் விநியோகம் செய்கிறோம். இந்த ஆய்வகத்தில் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் மற்றும் ட்ரைகோடர்மா விரிடி இரண்டு நோய் உயிர் எதிர்கொள்ளிகளை நாங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்து டால்க் பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து பாலித்தீன் கவரில் பேக் பண்ணி நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இந்த உயிர் கொல்லிகளை வந்து நாங்கள் டால்க் பவுடரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா வந்து திரவ கரைசலில் வந்து இந்த ஃபெர்மெண்டரில் இதில் ஃபெர்மெண்டர் இருக்கு இல்லையா, இதில் வந்து நாங்கள் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். இரண்டு நாட்களுக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த திரவத்தை எடுத்து நாங்கள் டால்க் பவுடரில் மிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டால்க் டுகல் கலவை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சர் திரவ கரைசல் வந்து ஒரு கிலோ பவுடருக்கு வந்து 400 ml வந்து ஊற்றணும். நீங்கள் இந்த மாதிரி திரவ கரைசல் கலந்ததை வந்து நிழலில் வந்து உலர்த்தணும். இப்போ இவங்க வைக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி வந்து ஒரு நாள் இரவு நிழலில் வந்து உலர்த்தணும் இந்த மாதிரி வச்சு. அதற்கப்புறம் அடுத்த நாள் வந்து இதை இந்த கட்டிகளை வந்து சிறுசாக உடைச்சி நல்லா பவுடராக்கி இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் இதை வந்து 1 கிலோ அப்படின்ற அளவுக்கு பேக் பண்ணணும். இப்போ ஒரு பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈரப்பதம் வந்து 40% இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி எதனால் இது இருக்கணும்னா அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் இதில் இந்த நுண்கிருமி வந்து இந்த துகள் கலவையில் 4 மாதம் வரைக்கும் இருக்கும். இதனுடைய எண்ணிக்கை வந்து 4 மாதம் வரைக்கும் கரெக்டாக இருக்கணும்னா இதனுடைய ஈரப்பதம் வந்து பாதிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சீல் பண்ணணும். நம்ம சீலிங் மிஷின் வச்சு இந்த மாதிரி பாக்கெட்டில் வைத்திருக்கிற இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கலவை வந்து 4 மாதம் வரைக்கும் நாம் வந்து எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். 4 மாதங்களில் அதன் பிறகு வந்து இதன் பயன்படுத்தினால் இதனுடைய இயங்கும் திறன் வந்து குறையும். இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் வந்து பயிர்களில் தோன்றக்கூடிய எல்லா விதமான நோய்கள், முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து இலைப்புள்ளி, இலைக்கருகள், இலைவாடல் மற்றும் வேரழுகள், வேர்வாடல் போன்ற நோய்களுக்கு வந்து பயன்படுத்தலாம். இந்த சூடோமோனாஸ் பயன்படுத்துறதுக்கு நம்ம 1 ஏக்கருக்கு 2 பாக்கெட் இருந்தாலே போதும். 2 பாக்கெட்டுடைய விலை பார்த்திங்கன்னா வந்து 150 ரூபா மட்டும்தான். இதனால் நாம் வந்து பணம் வந்து மிச்சப்படுத்தலாம். 1 ஏக்கருக்கு உண்டான பணத்தை 700 ல் இருந்து 750 ரூபா வரைக்கும் மிச்சப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற சூழலை வந்து நம்ம பாதுகாக்கலாம். இதனால் அதிக மகசூல் பெறலாம். இதனால் இந்த இன்றைய காலகட்டங்களில் வந்து ரசாயன முறையை விட இந்த உயிரியல் முறையை வந்து விவசாயிகள் அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க. அதனால் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்திற்கு நிறைய விவசாயிகள் வந்து இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸை வாங்கிட்டு போயிட்டு பயன்பெறுறாங்க பெறுகிறார்கள். இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் வந்து 4 வழிமுறையில் நாம் வந்து பயிர்களுக்கு கொடுக்கலாம். ஒன்று வந்து விதை நேர்த்தி, இரண்டாவதாக நாற்று நனைத்தல், மூன்றாவதாக மண்ணில் இடுதல், நான்காவதாக பயிரின் மேலே தெளிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் துகள் கலவையை வந்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அப்படின்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து 1.5 லிட்டர் தண்ணியில் நம்ம ஆட் பண்ணணும். போட்டுட்டு இதுதான் வந்து நெல் விதை. இந்த விதையை ஈர விதை நேர்த்தி செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு துணி பையில் வந்து வச்சுட்டு நல்லா கட்டிட்டு இந்த பக்கெட்டில் சூடோமோனாஸ் இருக்குது நல்லா கலந்துட்டு இதை வந்து துணி பை அப்படியே நம்ம வந்து ஒரு குறைந்தபட்சம் 12 மணி நேரம் வந்து நம்ம ஊற வைக்கணும். 12 மணி நேரம் கழிச்சிட்டு நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு நிழலில் உலர்த்திட்டு
அதுக்கப்புறம் நம்ம வயலில் நாற்று விடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூடமோனாஸை வந்து நம்ம நாற்று நட்ட 30 நாள் கழித்து வந்து வயல்லையும் இடலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, 1 கிலோ சூடமோனாஸ் பேக்கெட்டை, இந்த பேக்கெட்டை இந்த மாதிரி நல்லா மக்கின உரம் இதில் நல்லா கலந்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணின இந்த கலவையை வந்து நெல் நாற்று நட்ட 30வது நாள் வந்து வயலில் வந்து நம்ம தெளிக்கணும். சும்மா அப்படியே தெளிச்சிட்டே போகலாம், அப்படியே தெளிச்சிட்டே போகலாம். நம்ம வந்து இலையின் வழி தெளிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த சூடமோனாஸ் துகள் கலவை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 10 கிராம், அதாவது 0.1% அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் 5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கனால 50 கிராம் எடுத்துருக்கோம். அதே நல்லா தண்ணியில் நல்லா மிக்ஸ் கலக்கணும். இந்த திரவ கரைசலில் வந்து நெல் நாற்று நட்ட 15, 45, 60, 75வது நாட்களில் வந்து நம்ம தெளிக்கணும். இது இந்த பருவங்களை பார்த்தீங்கன்னா வந்து அதிக வளர்ச்சி பருவம், தூர்கட்டும் பருவம், புடை வெளிவரும் பருவம். இந்த 3 பருவத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இலை உரை கருகல் நோய், இலை உரை அழுகல் நோய் மற்றும் பாக்டீரியா இலை கருகல் நோய் தாக்குதல் வந்து நெல் எல்லா ரகங்களுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம அடிக்கும்போது இந்த நோயின் தாக்கத்தை வந்து பெருமளவு கட்டுப்படுத்தி அதிக மகசூலை பெறலாம். நேயர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.